வனிதா விஜயகுமார் எல்லாத்துமே தெரியும் ரீசென்டா பிக் பாஸ் சீசன் த்ரீல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எப்போதுமே ஒன்னு சர்ச்சை டிராவல் ஆகும் இல்ல இவங்க சர்ச்சை கிரியேட் பண்ணுவாங்க ரீசெண்டா பீட்டர் பால் அப்படிங்கிறவங்கள காதல் திருமணம் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் பல சர்ச்சைகள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சோசியல் மீடியா அவங்க டாக் தான் போயிட்டு இருக்கு அந்த வகையில ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா வனிதா விஜயகுமார் திடீர்னு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க ஆமாங்க வனிதா விஜயகுமார் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல இருந்து வெளியே போயிருக்காங்க ஏன் ட்விட்டர்ல இருந்து போயிட்டாங்க என்ன காரணம் அப்படிங்கறது யாருக்கும் தெரியல பொறுத்து இருந்து பாக்கலாம் ஆனா இப்போதைக்கு ட்விட்டர்ல அவங்க அவைலபிளா கிடையாது பல பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏன் சோஷியல் மீடியா போறாங்க ஒருவேளை பேர் பிரச்சனைகள் வந்து இருக்கனால போறாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எல்லாம் எழுது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் பால் ஃபர்ஸ்ட் வைஃப் வந்து இவங்க கை விட்டுட்டாங்க ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்காம இன்னொரு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் இன்டர்வியூஸ்லாம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த வகையில நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் பால் ஃபர்ஸ்ட் வைஃப் எலிசபெத் ஹேலனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க ரீசெண்டா வனிதா விஜயகுமார் லட்சுமி ராமகிருஷ்ணன் சேர்ந்து லைவ் வந்தாங்க அந்த லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா வனிதா விஜயகுமார் லட்சுமி ராமகிருஷ்ணன் தகாத தெரியாத வார்த்தைகள பேசிட்டாங்க அது ஒரு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லாங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இருந்தாலுமே தகாத வார்த்தையில சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஒருத்தவங்களை பேசுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்புகள் தெரிவிக்கிறாங்க கஸ்தூரி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வனிதா விஜயகுமாருக்கு ஆப்போசிட்டா பல இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நெக்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா கோவிட் நைன்டீன் காரணமாக டிரான்ஸ்போர்டேஷன் எதுவுமே இல்லாம வந்துச்சு பல பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியூர்ல லாக் ஆயிட்டாங்க நிறைய பேர் படிக்க போனவங்க வேலைக்கு போனவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து திரும்பி வர முடியாம கஷ்டப்பட்டாங்க ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி உலகம் முழுவதும் விமானங்கள் எங்கிட்டு வந்துட்டு இருக்கு அந்த வகையில் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி என்ன இருக்கு நம்ம தளபதியோட ஒரே பயனான ஜேசன் சஞ்சய் விஜய் வெளிநாட்டில் படிச்சிட்டு இருந்தாரு அவர் ஆயிட்டாங்க விமானங்கள் இங்க அங்க இருந்து கிளம்பி வந்திருக்காராம் சென்னை வந்துடே வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் டேஸ் இருந்திருக்காரு ஏன்னா கண்டிப்பா டிராவல் பண்றாங்க குவாரண்டைன் பண்ணிக்கணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த பதினாலு நாட்கள் செல்ஃப் குவாரண்டை தனிமைப்படுத்ததெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா

விஜய் விஜய திரைகள்ல பாத்து ரசிக்கிறதுக்கு நீங்க எவ்ளோ வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அது ஒரு புறம் இருக்கு இன்னொருபுறம் எல்லாருமே மாஸ்டர் படத்துக்கா வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்காங்க அவங்க பையனுக்கே நடிக்கிறவே சேர்ந்துருச்சு ஆனாலும் நம்ம தளபதி இன்னும் எங்கா சாமிங்கா இருக்காரு அப்படின்னே சொன்னாங்க எல்லா விடமும் பர்த்டே வருது ஆனா அவருக்கு மட்டும் வயசு கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு ஏன் இவ்ளோ பெரிய பையன் இருக்காங்க அப்படிங்கறது யாரும் நம்பவே மாட்டாங்க மாஸ்டர் படத்துக்காக எல்லாருமே வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே தெரியும் தி மோஸ்ட் அவைட்டட் பிலிம் அண்ட் நீங்க மாஸ்டர் படத்துக்காக எவ்ளோ வெயிட்டிங்ல காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு டீட் பண்ணுங்க இது மட்டும் இல்லங்க பேக் டு பேக் ஏராளமான படங்கள் கமெண்ட் இருக்காரு எல்லா படங்களும் ஹிட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்க கண்டிப்பா கூடி சீக்கிரமா ஜேசன் சஞ்சய் விஜய் கூட பயங்கரமா ஆன் ஸ்கிரீன்ஸ்ல வரதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் உங்களோட கருத்துக்களும் மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமாஸ்க்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டுல இந்த படி சினிமா கேட்கணும் பெல்லை கான்பஸ் பண்ணுங்க அண்டில் தென் பாஃப்ரம் சுவாதி கிருஷ்ணன் டிக்கெட் ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்